இங்க ஒவ்வொருத்தருக்குமே தான் நினைச்ச விஷயத்துல சக்சஸ் ஆகணும், நம்மளோட எய்ம்ல கரெக்டா போக்கஸ் பண்ணி எப்படியாவது ஒரு நல்ல பிளேஸுக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். ஆசைன் மட்டும் இல்ல, லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக நம்மளுடைய ஃபுல் எனர்ஜியை நம்ம கொடுக்க விடாம ப்ரொடக்டிவிட்டியை டவுன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை அதுல நம்மளால இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ அது எந்த விஷயங்கள் எல்லாம், அதை எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறது இதுல பேசிக்கா பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டியை டவுன் பண்ணக்கூடியதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளமே இங்க நம்ம தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ல போய் இன்வால்வ் ஆகுறது தான். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், அந்த விஷயம் இதுதான் உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியவும் வச்சிட்டோம். இருந்தாலும் நான் இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன், இந்த பாயிண்ட்ல இருந்து நல்லா வெளியே வர முடியாது அப்படின்னு சிலர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட பேசவே செய்ய வேணாம். இதனால உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அண்ட் உங்களுடைய மென்டல் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி இவங்க கூட இன்வால்வ் ஆகுறதுனாலே உங்களோட லைஃபும் பர்சனல் லைஃபும் அஃபெக்ட் ஆகும். தென் செகண்ட் பாயிண்ட், யூஸ்லெஸ் திங்ஸ்ல தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கு ஈவினிங் வந்தா கிரிக்கெட் விளையாடுனா எனக்கு ஒரு எனர்ஜியாவே இருக்கும், அல்லது நான் ஒரு பப்ஜி கேம் ஆடினா எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் அப்படிலாம் சொல்றீங்கன்னா, ஸ்டில் யூ ஆர் அன் அடிக்ட். ஃபர்ஸ்ட் இதுல இருந்தாலும் வெளியே வரணும். நான் இந்த விஷயத்திலேயே இன்னொரு இதுன்னு சொல்லக்கூடியது, இப்போ நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா அதை எடுத்து பண்றீங்கன்னா அது தப்பே இல்லை. இப்போ ஒரு கேம் விளையாடுறதுங்கிறது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி டவுன் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுன் பண்ணும். பட் அதே டைம் கேம் தான் உங்களோட ப்ரொஃபஷன். இப்போ பப்ஜி விளையாடுறது கூட ஒரு ப்ரொஃபஷன் தான். அந்த ப்ரொஃபஷனல்ல இப்போ யூடியூப்ல வீடியோஸ் போட்டு வெறும் ஷார்ட்ஸ் மூலமா மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல மட்டுமே கிட்டத்தட்ட 7000 நினைக்கிறேன் அப்படி ஒரு இன்கம் ஒருத்தர் எடுத்திருந்தாரு. அந்த வீடியோ வரையும் நான் பாத்திருக்கேன். சோ இது ஒரு நீங்க பேஷனா எடுத்து பண்றீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது, அதுல நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் அது என்னோட பேஷன் இல்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாபியா பண்றேன், எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும், அதுக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு டெய்லி அதே ரொட்டீனா ஃபாலோ பண்றீங்கன்னா ஜஸ்ட் அது உங்களோட ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். ஸோ அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. தென் அடிக்ஷன் இன்னொன்னு ஞாபகம் வருது, அதாவது இதுதான் தேர்ட் பாயிண்ட். நிறைய பேர் இப்போ அடிக்ஷன் சொன்னோட இப்போ சிகரெட் தான் சொல்றாரு, அல்லது ட்ரிங்க்ஸ் தான் சொல்றாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கீங்க. ஆக்சுவலா டீ காஃபி கூட அடிக்ட் தான், அது கூட நீங்க உங்களுடைய லைஃப் அஃபெக்ட் பண்ணும். இப்போ சிம்பிளா சொல்றேன், நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல எனக்கு ஒரு நாள் நான் டீ கன்சியூம் பண்ணக்கூடியது மட்டுமே, டீ காஃபி கன்சியூம் பண்ணக்கூடியது மட்டுமே ஒரு 8-10 கப்ஸ் வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணேன் ஒரு நாளைக்கு. ஸோ இதோட எனக்கு காஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 100 மேல எப்படி வந்துருக்கு. ஏன் அந்த மாதிரினா, நான் எடுக்கக்கூடிய டீ வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் அதுக்கு கன்சியூம் பண்ணும்போதே பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும் அதையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 6000 மேலே வரைக்கும் போச்சு வெறும் டீ காஃபினால மட்டும். பட் இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 2 அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்ஷன் இருந்தது தான். இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில், அது ஒரு கேமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி டீ அடிக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஏதாவது, ப்ரோ எனக்கு டெய்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்தால் தான் இது செட் ஆகும், எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ஷவர்மா எடுத்தால் தான் என்னால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் இருந்தால் தான் நமக்கு ப்ரொடக்டிவிட்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 ஆர் 2 கொஞ்சம் ஸ்ட்ரகலாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களை என்கேஜ் பண்ணும். ஓகேவா? தென் ஃபோர்த் பாயிண்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லாவே ப்ரொடக்டிவிட்டியை என்கேஜ் பண்ணாலும் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கனாலும் சில நேரம் அது உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை மொத்தமாக டவுன் பண்ணி உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸை மொத்த இதுமே கிரியேட் பண்ணுறது தான். சிம்பிளாக சொல்லக்கூடியது உங்களுடைய பர்ஃபெக்டான ரொட்டீன் லைஃபை நீங்கள் வாழாமல் இருக்கிறது, அதுதான் நான் சொல்லக்கூடியது. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை ப்ரோ, வெறும் ஜஸ்ட் ஒரு காஃபி போதும், அண்ட் எனக்கு ஈவினிங்கும் பெருசாக அந்த அளவுக்குலாம் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், நைட் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது, ஸ்லீப் நான் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. நார்மலாக இந்த இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இப்போ ஒரு 2-3 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதுவும் எனக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்வாங்க. ஸ்லீப்பிங் அவர்ஸை 8 இருந்து 3 மாற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். வேற யாரெல்லாம், நான் தான், நான் காலேஜ் டைம்ல அப்படி தான் பண்ணிருந்தேன். 3 கூட இல்லை, சில நேரம் தூங்காமலே அப்படி போவேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது நல்லாவே ப்ரொடக்டிவிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்க்கும்போது எனக்குமே பர்சனலாக சரி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரலாம். அதாவது ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஓவர் ஆகிட்டு இருந்துச்சு, ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறமா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு, இம்யூனிட்டி பவர் ரொம்ப விடவுன் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் நார்மலாக ரொட்டீன் லைஃபை நீங்கள் வாழாததுனால வரக்கூடியது. ஸோ ரொட்டீன் லைஃபை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போவே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபியூச்சரில் ஆளே இல்லாமல் போயிடும். தென் ஃபைனல் பாயிண்ட், பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, அதாவது இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை ஸோ என்னால் ப்ரொடக்டிவாக என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லக்கூடியது. என்கிட்ட இந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா நான் நல்லாவே கோடிங் கற்றுக்கிருப்பேன், அவர் என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கேமரா இருந்துச்சுன்னா என்னால் நல்ல ஒரு வீடியோஸை போட்டிருக்க முடியும், என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா நான் இந்நேரம் இப்படி வந்திருப்பேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த விஷயம் தான் நிறைய பேரோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப டவுன் பண்ணக்கூடியது. எனக்கு ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருந்தால், எனக்கு இந்த லேப்டாப் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெரிய லேப்டாப் இருந்துச்சுன்னு என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்க முடியும், நான் இந்த மாதிரிலாம் நிறைய கோடிங் இதெல்லாம் நல்லாவே ரன் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் நிறைய சொல்லுவான். பட் அதே டைம் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது தான், சேம் கவர்மெண்ட் லேப்டாப் தான், ஒரு நல்ல இன்கமே ஜென்ரேட் பண்ணுறது தான்.
இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அவன் இருக்கிறத வச்சு சக்சஸிவ் ஆகணும்னு நினைச்சான், இவன் என்கிட்ட இந்த ஒரு விஷயம் இல்ல சோ என்னால எதுவும் ப்ரொடக்டிவா பண்ண முடியல நினைச்சான். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, டிஸ்கவரி சேனல் பாத்திரீங்களா, அதுல அண்டர் கவர் மில்லியனர்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு நடக்கும். அதாவது ஸ்கிராச்ல இருந்து ஒரு மில்லியனர் ஆல்ரெடி இருக்கக்கூடியவரை ஸ்கிராச்ல இருந்து திரும்ப அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது, ஒரு கார் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காசு, ஒரு மொபைல், பழைய மொபைல், இவ்வளவுதான் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க எப்படி ஸ்கிராச்ல இருந்து மேல வந்தாங்க அப்படிங்கறதே ஒரு எபிசோடாவே போடுவாங்க. அந்த எபிசோட் பாத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணக்கூடியது, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவலுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரேங்க் என்ன, 1 to 10, அந்த இதை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ப்ரொடக்டிவா இருக்கீங்கன்னு. அண்ட் இன்னைக்கு அவ்வளோதான், நாளை பார்ப்போம்.